இரண்டு நாள் பயணமாக பஹ்ரைன் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பஹ்ரைன் நாட்டு இளவரசர் பின் அகமது அல் கலீஃபியாவை உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். பஹ்ரைன் நாட்டு பட்டத்து இளவரசர் பஹ்ரைன் பிரதமர் துணை பிரதமர் உள்ளிட்டோரையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசி இருதரப்பு நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். மறைந்த முன்னாள் பஹ்ரைன் இளவரசரும் பிரதமருமான சல்மான் அல் கலீஃபாவின் மறைவுக்கு இந்திய மக்கள் சார்பில் அவர் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார். இந்தியா பஹ்ரைன் நல்லுறவை வலுப்படுத்தவும் பஹ்ரைனில் உள்ள இந்தியர்களின் நலனை பேணிக்காக்கவும் மறைந்த பஹ்ரைன் பிரதமர் ஆற்றிய அரும் பணிகளையும் அமைச்சர் ஜெய்சங்கர் அப்போது நினைவு கூர்ந்தார். கொரோனா தொற்று காலத்தில் பஹ்ரைனில் வாழும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களின் நலனுக்காக பஹ்ரைன் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் வெகுவாக பாராட்டினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.